இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படம் பார்ட் 2 வருமா இல்லையா அப்படின்ற ஒரு நியூஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது பல விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பீஸ்ட் படம், அதாவது டைரக்டர் நெல்சனோட இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருந்தது. ஒரு சிலர் வந்து படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சிலர் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பீஸ்ட் படம் பார்ட் 2 வருமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பீஸ்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து இந்த படத்தில் ஒரு ரா ஏஜென்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ ரா ஏஜென்ட் அப்படின்னும் போது நம்ம எத்தனை வகையான கதையெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். ஸோ லைக் வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கதைகள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இதுக்கான படமும் ரெடியாக தான் இருக்கு. ஸோ அதை பற்றி நெல்சன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன்ஸ் மட்டும் கண்டிப்பாக வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பீஸ்ட் 2 நம்ம எடுத்துருவோம், ஆனால் இதை விட பயங்கரமாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர் மறுபடியும் இயக்க போகிறாரு அப்படின்னு கிளியராக தெரிய வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் பீஸ்ட் 2 படம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கீழே கிடைக்காம உங்களுக்கு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.